இன்னைக்கு நம்ம ஜோதி கிருஷ்ணா சமையல் சேனலில் பீட்ரூட் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் வடைக்கு நான் இன்றைக்கி ரேஷன் துவரம்பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். இந்த ரேஷனில் போடுற இந்த துவரம்பருப்பு வந்து நம்ம பெரும்பாலும் சாம்பார்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அதில் நீங்கள் வடை செய்யும்போது அது நல்லாயிருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து இந்த துவரம்பருப்பை நல்லா அலசிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இதை நம்ம ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அதை அரைக்கும்போது நம்ம ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், இது ரெண்டையும் போட்டு பருப்பு கூட போட்டு நம்ம ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சாச்சுங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சா தான் வடை எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சிட்டோம். அதில் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற பீட்ரூட் அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் பிரட்டி வச்சாச்சு. இதை நம்ம வடையாக போட்டுக்கலாம், எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாயிருச்சு. நான் இன்றைக்கி கடலை நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை எடுத்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இப்போது நம்ம வடை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். பீட்ரூட் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைகள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.